இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிறந்த தேதியை மட்டும் வைத்து உங்களுடைய ராசி நட்சத்திரம் மற்றும் ராசி கட்டத்தை எப்படி ஆன்லைன் மூலமாக எடுப்பது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டு தமிழ் கலண்டர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துனே தமிழ் கலண்டர்னு சொல்லியிருக்கும், அருகே பார்த்தீங்கன்னா தமிழ் கலண்டர் அந்த டேட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் கலண்டருக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண இயர் இருக்கும், பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்ன டேட்டோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த டேட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டேட், மந்த், இயர் எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அந்த தேதியும் இருக்கும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நட்சத்திரம் சொல்லியிருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் காலை 4 மணிக்கு முன்னாடி பிறந்திருந்தால் சதயம் நட்சத்திரம், இதுவே 4 மணிக்கு மேலே 26ஆம் தேதி காலை 3:38 மணிக்குள்ளே பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம், இதுவே 26ஆம் தேதி காலை 3:38 மணிலேருந்து 27ஆம் தேதி 2:40 மணிக்குள்ளே பிறந்திருந்தால் உங்களுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி. இதை வச்சு ஈஸியாக நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம் என்னென்னு நீங்கள் கண்டுபிடித்து கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் பிளானட் பொசிஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதாவது அதுதான் வந்து ராசி கட்டம். பாட்டம்லேயே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதுவே உங்களுடைய ராசி என்னென்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளானட் பொசிஷனை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த கட்டத்திலே பார்த்தீங்கன்னா சந்திரன் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். சந்திரன் இருக்க இடம் தான் வந்து உங்களுக்கு ராசி அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து 10வது இடத்துல இருக்குது கட்டத்தில். இதில் ராசி கட்டத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே இதற்கு நேராக என்ன ராசி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ராசி கட்டம். இதில் வந்து 12 ராசி என்னென்ன பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லி ஷோ ஆகும். இதுவே நான் இப்போ 10வது இடம் ஷோ பண்ணேன். 10வது இடத்துல சந்திரன் இருக்கிறதுல உங்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா மகரம் ராசி. இதுவே 11வது இடத்துல சந்திரன் இருந்தால் உங்களுக்கான ராசி கும்பம் ராசி. சந்திரன் எந்த பிளேஸில் இருக்கோ அதில் என்ன ராசி இருக்குன்னு செக் பண்ணுங்கள், அதுதான் உங்களுடைய ராசியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி உங்களுக்கு பிறந்த நேரம் தெரியலனா கூட பிறந்த தேதியை மட்டுமே வைத்து உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை எளிதில் கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்லோ ஆர்க் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.